பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோ ஹதஸ்ததிதராணி திராயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ அஸ்ய தேகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீவனம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசுமணிம் பிரணதோஸ்மி நித்யம். பக்தாமிருதம் விஸ்வஜனோனுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். திருவழிதிநாடு என்றும் தென்குருகூர் என்றும் மருவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீதார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோலை மதிலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் ஒய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்கநறியும் தடையாகி தொக்கியரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுபோன் யாழி விசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரிகா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருத்தாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்ததாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்குணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் ஷடாரிநாமான் மஹம் பிரபத்யே. திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் குருமாமணி உந்து புனல் பொன்னி தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே. எம்பெருமானானவன் ஒரு வியாஜத்தையே வைத்துக் கொண்டு வேறு பிரதான காரணம் எதுவும் இல்லாமலேயே அடியார்களிடத்தில் அளவில்லாத பிரீத்தியை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு எம்பெருமான் இத்தனை விசேஷ அனுகிரகம் பண்ணி ஆழ்வாருடைய திருமேனியில் கூட இத்தனை அபினிவேசங்கள் எல்லாம் வைத்து ஆழ்வாருடைய திருமனசுக்குள்ளே வந்து திருவுள்ளத்துக்குள்ளே வந்து புகுந்திருந்து இத்தனை அபினிவேசத்தோடு கூட எம்பெருமான் இருப்பதற்கு காரணமாக நான் என்ன செய்தேன் அப்படின்னு யோசித்து பார்த்தால் எதுவுமே செய்யவில்லை. ஒருவேளை திருமாலிரின் ஜோலைமலை என்னும் இச்சொல்லை சொன்னேன் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான் என்பதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அதையும் மெய்யே சொன்னேனோ அதுவும் இல்லை. ஆனால் மெய்யே சொன்னால் சொன்னேனாக வைத்துக்கொண்டு எம்பெருமான் அந்த வியாஜத்தையே வைத்துக்கொண்டு எனக்கு மேலும் மேலும் பலவிதமான க்ஷேம பரம்பரைகளை அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். எல்லாத்துக்கும் மேல என் நெஞ்சு நிறைய புகுந்தான் திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். பெரிய விராட்டியாரோடே கூட வந்து என் நெஞ்சிலே வேறொரு விஷயம் புகுவதற்கு இடம் தராதபடி அவனே முழுதுமாக புகுந்து நின்றான். திருப்பேர் நகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த திருப்பேர் நகரை விட என் நெஞ்சிலே அதிகமான அபினிவேசம் பண்ணி இருக்கிறான். ஒருவனுடைய அபினிவேசம் இருக்கும்படி எப்படி ஒருவத்தனுக்கு இத்தனை அபினிவேசம் இருக்கிறதே என்பதாக அதை நினைத்து ஆழ்வார் மிகவும் விஸ்மயத்தோடே பரம ஆச்சரியத்தோடே ஆழ்வாருடைய ஆச்சரியம் ரெண்டு திருவாயிலும் வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பரம ஆச்சரியம்
ஒண்ணும் இல்லப்பா, ஒன்னும் பண்ணாம இருக்குச்சே எம்பெருமான் ஏதோ ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு இப்படி பரம அனுகிரகம் பண்ணுகிறானேன்னு அதை நினைத்து பாடுகிறார். அதிலே இரண்டாவது பாசுரம் இப்போ. பேரே உரைகின்ற பிரான் என்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சி நிறைய புகுந்தான். காரேள் கடலேள் மலையேள் உலகுண்டும் ஆறா வயிற்ற ஆணை அடங்க பிடித்தேனே. முதல் பாசுரத்திலே சொன்ன விஷயம், எம்பெருமான் மிகவும் அபினிவேசத்தோடு கூட என் நெஞ்சி நிறைய புகுந்தான், கேவல காருண்யத்தினாலே, அதாவது வெறும் ஒரு வியாஜத்தை மைத்திரம் வைத்துக் கொண்டு கேவல காருண்யத்தாலே என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது இரண்டாவது பாசுரத்திலே, அப்படி நெஞ்சு நிறைய புகுந்த எம்பெருமான் அதை தன்னுடைய லாபமாக நினைத்து கொண்டு தான் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு. உண்மையில பார்த்தானால் இத்தனை க்ஷேமங்களை கொடுத்த எம்பெருமானை நினைத்து நாம் சந்தோஷப்படணும், நமக்கு லாபம் அது. பெருமாள் என்ன சொல்லணும் கேட்டா, பாத்தியா உனக்காகத்தான் நான் இத்தனையும் பண்ணிருக்கேன், நீ என்ன உபாயம் பண்ண, ஒரு உபாயமும் பண்ணலையே, ஏதோ போனா போறதுங்கிறதுக்காக திருமாலிதின் ஜோலமேனே சொன்னதையே நான் ஏதோ பெரிய விஷயமா எடுத்துண்டு உனக்காக நான் இத்தனை பண்ணியிருக்கேனே அப்படின்னு தானே பெருமாள் சொல்லணும். ஆனால் தனக்காக அத்தனையும் பண்ணதாக எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய லாபமாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஆழ்வாருடைய திருநெஞ்சு தனக்கு கிடைத்தது அப்படிங்கிறது தனக்கு பெரிய பாக்கியம் என்பதாக எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாட்டுல விஷயம். கேவல காருண்யத்தாரே என் நெஞ்சு நிறைய புகுந்தொருளினான் என்றவர் இப்பாட்டிலே அப்படி செய்தொருளின அதுவும் சொல்லாபமாக நினைத்து கிருஷ்ணனாயிரான் என்றான். கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் எம்பெருமான், ஏதோ தனக்கு ஏதோ பெரிய லாபம் கிடைச்ச மாதிரியாக. நேற்றே சொன்ன இல்லையா, 50,000 ரூபாய் கொடுத்தவ அதை வாங்கிட்டவன் சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, அதை கொடுத்தவன் ரொம்ப சந்தோஷம், 50,000 ரூபாய் அவன் வாங்கிட்ட மாதிரி கொடுத்தவன் சந்தோஷப்படுறான், தனக்கு ஏதோ 5 லட்சம் கிடைச்ச மாதிரி அவர் சந்தோஷப்படுறார். அது எம்பெருமானுடைய பரம ஔதாரியம். ஔதாரியம்னா எல்லாவற்றையும் கொடுத்து அதை தன் லாபமாக நினைத்து இன்னும் என்ன கொடுக்க போறோம்னு நினைக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சுபாவத்தை சொல்றார். பேரே உரைகின்ற பிரான், இந்த திருப்பேர் நகரத்திலேயே மிகவும் ஆசையோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த திருப்பேர் நகரத்திலே இருக்கிறார் போலே என்னுடைய நெஞ்சிலையும் நிறைய இருக்கிறான். பேரேன், நான் இதை விட்டு போக மாட்டேன், உன்னுடைய நெஞ்சை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சிலே வந்து இருக்கிறான். எப்படிப்பட்ட எம்பெருமான், காரேள் கடலேள் மலையேள் உலகுண்டும் ஆறாவயிற்றான். சப்த மேகங்களையும் சப்த சமுத்திரங்களையும் சப்த பர்வதங்களையும் எல்லாவற்றையும் அவன் சம்ஹார காலத்திலே விழுங்கினான். விழுங்கியும் ஆறாவயிற்றான், ஆறாத வயிறு, ஆனாலும் அவன் வயிற்றுக்கு போறல. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை அடங்க பிடித்தேனே, அவனை பூர்ணமாக நான் மனசுக்குள்ளே பிடித்து வைத்தேன் அப்படிங்கிறார். இந்த அடங்க பிடித்தேனே அப்படிங்கிறது தான் இப்ப விஷயம். எம்பெருமானை அடங்க அப்படின்னா பூர்ணனாக அப்படின்னு அர்த்தம், மொத்தமாக அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமான் இப்பதான் பூர்ணமா இருக்கானா, எப்ப பூர்ணமா இல்லை அப்படின்னு கேட்டா, அந்த சம்மார காலத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டான் இல்லையா, காரேள் கடலேள் மலையேள் உலகுண்டும் அப்படின்னு, சப்த மேகங்கள் சப்த சமுத்திரங்கள் சப்த பர்வதங்கள் சப்த லோகங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டும் ஆறா வைக்கிறான், அப்ப திருப்தியால எம்பெருமானுக்கு. ஆனால் இப்பொழுது என்னுடைய மனசு கிடைத்த உடனே அவன் திருப்தி ஆயிட்டான். அப்போ மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டும் ஏன் திருப்தி இல்லைன்னு கேட்டா, இத்தனை பண்ணியும் ஆழ்வாருடைய திருவுள்ளம் நமக்கு கிடைக்கலையேன்னு பெருமானுக்கு கஷ்டமா, இத்தனையும் பண்ணும் நம்ம, ஆனா ஆழ்வாரை ஆட்கொள்ள முடியலையே, ஆழ்வாருடைய திருவுள்ளம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிருந்து அத்தனை விழுங்கியும் ஒரு திருப்தி இல்லாமல் க்ஷுதி தரை போல அப்படிங்கிறார், பசியோடு இருக்கிறத போல இருக்க. இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, சிறகாலமாக அதிருப்தனாயிருந்த என் நெஞ்சிலே ஸ்திரமாயிருக்க பெற்றவார பரிபூர்ண மனோரதனானான் அப்படின்னு. முன்னாடி திருப்தி இல்லாமல் இருந்தவன், எல்லாத்தையும் விழுங்கிட்டும் திருப்தி இல்லாமல் இருந்தவன், சர்வ ஜெகத் ஈஸ்வரனாக இருந்தும் திருப்தி இல்லாமல் இருந்தவன், ஏன் கேட்டா என் பக்கல் விசேஷ கடாட்சம் பண்ணுவதற்கு முன் இப்படி என் நெஞ்சிலே புகுற பெறாமையாலே க்ஷுதி தரை போல, என் மனசுல இன்னும் புகுறலையே
நம்ம இத்தனை பண்ணி ஆழ்வார் கிடைக்கலையே, ஆழ்வார் மனசுல போக போலையே அப்படின்னு நினைச்சு ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தானாம். ஆனால் இப்ப ஆழ்வார் மனசுல வரும்போது அவன் திருப்தியா இருக்கான். அதனால ஆறா வயிற்றானை திருப்தி இல்லாமல் முன்னாடி இருந்தவனை அடங்க பிடித்தேனே, இப்ப திருப்தியோட பூர்ணமாக இருக்கிறவனாக நான் மனசுக்குள்ளே நான் இப்ப பிடித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துல ஒருத்தர் போறதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அட்டன் பண்ற சாக்கில் அவருக்கு என்ன கேட்டா, அவருடைய பழைய கால சிநேகிதர் ஒருத்தரை பார்க்கணும், அதுக்காக போற. அந்த கல்யாணத்துல அந்த சிநேகிதர் வருவார் அப்படின்னு தெரியும். 25-30 வருஷம் முன்னாடி இருந்த சிநேகிதர், உயிர் சிநேகிதர் ஒருத்தர், அவர் இந்த கல்யாணத்துக்கு வர்றார் அப்படிங்கிற தகவல் வந்தது. அப்படியானா அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட இவர் கிடுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு போனார். இவரை பார்த்த உடனே அந்த கல்யாணத்திற்கு எல்லாம் வாங்கோ 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 அப்படின்னு கூப்பிட்டு, இவருக்கு பன்னீர் எல்லாம் தெளிச்சு, இவருக்கு வெத்த பாக்கெல்லாம் கொடுத்து, இவர் சாப்பிட போங்கோ சாப்பிட போங்கன்னா, இல்ல நான் அவரை பார்க்கணும்னு வந்திருக்கேன், அவர் எங்க, நான் அவரை பார்க்கல, அவர் எங்க போறார், அவரை பார்த்துக்கலாம், நீங்க முதல்ல சாப்பிட போங்கோ, ஏன்னா உபசாரம் பண்றவாளுக்கு அதுதானே முக்கியம் அப்படின்னு அவர் கையை பிடிச்சி அழிச்சுன்னு போய் உட்காந்து வச்சுட்டான். நீங்க சாப்பிட போங்க, அவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எங்க இருக்கா, அவர் இங்கதான் இருக்கார், மாடியில் இருக்கார், அவர் பார்க்கலாம், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செரிஞ்சுட்டு இவர் எல்லாம் சாப்பிட்டார். நான் பூர்ணமா சாப்பிட்டார். சரி, அவர் பார்க்கணுமே, அவரை பார்க்கணுமே அப்படின்னா, அவர் இங்க தானே இருந்தார் அப்படின்னா, இல்லை எங்க இருக்காரு அப்படின்னு சுத்தி பார்த்தான்னா, அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஐயோ அவர் ஏத்தேரணும், அவர் 10 நிமிஷம் முன்னாடி கார்ல இறங்கி போயிட்டாரு அப்படின்னாரு. அப்ப இவருக்கு சாப்பிட்ட திருப்தியே இல்லை, ஏண்டா நான் சாப்பிட்றதுக்காக வந்தேன். அது முடிஞ்சவனே இவருக்கு அவையா போயிட்டு அவரை பார்க்க முடியல, அப்படி வெளியில் வர. அப்ப அந்த கல்யாணத்தை அந்த பொண்ணு பிள்ளையோட அப்பாக்கள் எல்லாருக்கும் வாழாவியார் பார்த்து கை கூப்பி, ஆகா நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்லா திருப்தியா சாட்டங்களா அப்படின்னா, என்ன திருப்தி, நான் அவனை பார்க்கணும்னு வந்தா பார்க்க முடியலையேங்கிற. பூர்ணமாக திருப்தியாக சாட்டாலும் திருப்தி இல்லை. ஏன்னு கேட்டானா, அவர் சாப்பிடணும்னு வரல, அவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா, இவரை பார்க்கணும்னு வந்தார், அந்த காரியம் நடக்கல. அந்த மாதிரிதான் எம்பெருமான் சிருஷ்டி ஸ்திதி சம்மாரங்கள்லாம் பண்றான் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல. பின்ன என்ன கேட்டா, ஜீவாத்மாக்களுக்கு எல்லாம் நல்ல கதிக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்றதே. மொத்தமுமே சென்று சென்றாயிலும் கண்டு ஜென்மம் கழிப்பான் என்று ஒன்று ஒன்று உலகம் படைத்தான். ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஒரு சிருஷ்டியை பண்ணி அவள்லாம் நல்ல கதிக்கு கொண்டு போகணும். அந்த மாதிரிதான் சம்மாரம், அதுவும் ஒரு ரீதியில் அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி அப்படின்னு தானே தயாசதகத்துல இருக்கு. அதனால ஆழ்வார் கிடைக்கணும்னு பாக்குற பெருமாள் சிருஷ்டி பண்ற, சம்மாரம் பண்ற, ஆழ்வாரு கிடைக்கல. அப்ப சம்மாரத்துல மொத்தத்தையும் வச்சும் பெருமாளுக்கே திருப்தி இல்லையா, ஆழ்வாருடைய திருவுள்ளம் நமக்கு கிடைக்கலையே. அப்படிப்பட்ட பெருமாள் இப்ப ஆழ்வார் திருவுள்ளம் கிடைச்ச உடனே உள்ள வந்து உட்காந்துருக்காரா, அந்த பெருமாள் திருமுகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப திருப்தியா இருக்காரு. முன்ன மாதிரி இல்லை, முன்னாடி ஆறாவ இற்றானாக இருந்தவன் இப்ப நன்னாக பரம திருப்தியோடு கூட முகத்தர சந்தோஷத்தோடு கூட, ஆழ்வார் எனக்கு கிடைத்து விட்டார் அப்படின்னு அவன் இப்போ சந்தோஷமா இருக்கான். அதனால அப்படி சந்தோஷத்தோட பரிபூர்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் அடங்க பிடித்தேனே அப்படின்னு, அடங்க பிடித்தேன். எப்படிப்பட்ட எம்பெருமான்? இப்ப அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டா, என் நெஞ்சு நிறைய புகுந்தான், பேரே உரை என்று விரான் இன்று வந்து, திருப்பேரிலே தான் வந்து இருக்கக்கூடிய எம்பெருமான், பேரே உரைகின்ற விரான் அப்படின்னா, திருப்பேர் நகரிலேயே அத்தியந்த ஆசையோடு கூட அதை காட்டிலும் அவனுக்கு வேற எந்த இடமும் பிடிக்காது அப்படின்னு அங்க நிரந்தர வாசம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அத்தியந்த ரமணீயமாகையாலே அங்கே தானே நிரந்தர வாசம் பண்ணுகிறவனான பிரான் பரம உபகாரகன் அப்படிங்கிற திருப்பேரே உரைகின்றவன். அண்ணா காவேரி கரையில காவேரியின் தென்பால் மண்ணு திருப்பேர் ஆனபடினால, அந்த திருப்பேர் ரொம்ப பிடிச்சு இருக்கிறபடினால அங்கேயே நிரந்தரமாக வாசம் பண்ணிட்டு இருக்கிற பிரான் இன்று வந்து, இன்னைக்கு என்ன பண்ணான்னு கேட்டா, இத்தனை நாளா இல்ல, இத்தனை நாளா நான் சம்சாரத்துல இருந்தேன், எத்தனை நாளா அப்படின்னு கேட்டான். திருமாலிரிஞ்சோலை மலை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் நான் எங்கேயோ இருந்தேன், திருமாலிரிஞ்சோலை மலை என்றேன் அப்படின்னு ஆனப்புறம், இன்று அப்படி சொன்னப்புறம் வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய போய் மனசுல வந்து புகுந்துட்டான். திருப்பேர் நகரில் காட்டில் என் நெஞ்சு தனக்கு மிகவும் பிரியமாயிருக்கமாயிலே இதை விட்டு சலிக்க மாட்டேன் என்று கொண்டு அப்படிங்கிற திருப்பேர் நகரே ரொம்ப பிடிச்சு அங்க இருந்தவன் ஆழ்வாருடைய மனசு கிடைச்ச உடனே
திருப்பேர் நகர் இருக்கட்டும், நான் இதை விட்டு பேரேன், இதை விட்டு பேருந்து போக மாட்டேன் அவர் வேடிக்கை சொல்ற. அது பேரே உரைகின்ற பிரான், அங்க இங்க பேரேன் என்று உரைகின்ற பிரானாம். நான் பேர மாட்டேன்னா பேருந்து போக மாட்டேன், விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். திருப்பேரை விட்டாலும் விட்டுடுவேன், அந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை விட்டு பேரேன் அப்படின்னு சொல்லி இங்கே இன்னும் அபினிவேசத்தை பண்ணிக்கொண்டு எம்பெருமான் இங்கே வந்து இருக்கிறான். ஏன்னா திருப்பேர் நகரில் காட்டில் என் நெஞ்சு தனக்கு மிகவும் பிரியமாயிருக்கையாலேன்னு சாட்சாத் சுவாமி அழகா சொல்றார். அதனால இன்று வந்து, இன்று நான் திருமாடுவின் ஜோலை மலைன்னு சொன்ன அப்புறம் அதே ஒரு வியாஜமாக வைத்துக்கொண்டு அவன் நேரே வந்து பேரேன் என்று, நான் பேருந்து போக மாட்டேன் விட்டு போக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு நிறைய புகுந்தான், மனசுக்குள்ளே இருந்து புகுந்துள்ளான் அப்படின்னார். சில அழகா ஒரு விஷயம் சொல்றார், அகலகில்லேன் இறையும் என்று பிராட்டி தன் விஷயத்தில் சொல்லும் வார்த்தையை இவன் என் விஷயத்தில் சொல்லான் என்றான். பிராட்டியானவர் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கும்போது பேரேன்னு சொல்றான், அகலகில்லேன் இறையும் என்று, ஒரு க்ஷணகாலமும் நான் நீ பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஏன் சொல்றார்? அவர் யார் பிரிஞ்சு இருக்க சொன்னாலா, நீ பிரிஞ்சு போன்னு சொன்னாலா, பிரிஞ்சு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டா, என்ன கர்மபந்தம் அந்த மாதிரி ஏதாவது உண்டா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா அத்தனை பிடிச்சிருக்கு, அந்த பெருமாளுடைய திருமார்பிலே வாசங்கிறது பிராட்டிக்கு அத்தனை மிகவும் உகப்பாக இருக்கிறபடியினால அவர் என்ன பண்ணார், நான் இதை விட்டு போகவே மாட்டேன் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, அவருடைய பிரீத்தியை வெளிப்படுத்துறதுக்காக நான் இதை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காராம். அந்த பிராட்டி அப்படி அகலக்கில்லேன் இறையும்னு சொல்லிட்டு பிராட்டி இருக்காரு இல்லையா, அதை பார்த்துன்னு பெருமாள் கத்துண்டார். கத்துண்டு நேரம் ஆழ்வார் மனசுக்குள்ள வந்து அகலகில்லேன் இறையும்னு இங்க வந்து சொல்ற, நான் ஆழ்வார் மனசை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ பிராட்டிக்கு பெருமாளுடைய திருவுள்ளம் திருமார்பு அப்படிங்கிறது எத்தனை பிரியதமோ அத்தனை பிரியதமா பெருமாளுக்கு இங்க ஆழ்வாருடைய மனசு இருக்கு. பெருமாளுக்கு மட்டுமல்ல, இங்கேயும் திருமால் தானே சொல்ற, பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் அந்த அளவு இருக்கான். என் விஷயத்திலே பெருமாள் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பேரேன் உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், காரேள் கடலேள் மலையேள் உலகுண்டும். சத்த மேகங்கள் பேர் புஷ்கலா வர்த்தகம்னு ஆரம்பிச்சு ஏழு பெரிய மேகமா அது, அப்புறம் கடல் ஏழுதான் சமுத்திரம் கழிந்து, மலை ஏழு உலகு சத்த லோகங்கள்னு வச்சுக்கலாம். இங்கேயும் எல்லாம் உண்டும் ஆறா வயிற்றானை திருத்தமில்லாத வழையின் உடவனை அடங்க பிடித்தேனே, அவன் இப்ப திருப்தியா இருக்கும்படியாக அவனை என் மனசுக்குள்ளே பிடித்து வைத்தேன். ஏன்னா என் மனசு கிடைச்ச உடனே திருத்தன் ஆனான் அப்படின்னு தாற்பயம் பிள்ளாருடைய சீசுக்தி. அகாரணமாக இன்று வந்து இனி பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், இதற்கு முன் இப்படி என் நெஞ்சில் புகுந்தருள பெறாமையாலே சர்வ ஜெகதீஸ்வரனாய் இருந்து வைத்து சாபேக்ஷனாய் இருந்தவன் இன்று என் உள்ளம் புகிரப்பெற்று நிரபேக்ஷனானான் என்கிறார். முன்னாடி என் மனசு கிடைக்காதபடினால எல்லாத்தையும் உண்டும் எல்லா சம்பாரமும் பண்ணியும் திருப்தி இல்லை, சாபேக்ஷ நீ ஏதோ விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தவன். சில பேருக்கு தத்தையார் அதன் மொத்தமும் சாப்பிட்டும் திருப்தி இருக்காது, வயிறு பூர்த்தியா சாப்பிட்டுருப்பா. இன்னும் இது ரெண்டாவது போடுவாலும் பார்த்தேன், ஒரு லட்டு தான் போட்டான், திருப்பி ரெண்டாவது லட்டு போடுவாலும் பார்த்தேன் போடல அப்படின்வான். வயத்துல இடம் இருக்காது, ஆனா கூட அவனுக்கு திருப்தி இல்லை. அந்த மாதிரி பெருமாளுக்கு எல்லாம் காரு கடலே மடையே எல்லாம் ஒன்றும் திருப்தி இல்லை, ஏன்னா ஆழ்வார் கிடைப்பாரும் பார்த்தான் கிடைக்கணும். சர்வ ஜெகதீஸ்வரனா இருந்து வைத்து சாபேக்ஷனா இருந்தவன் இன்று என் உள்ளம் புகிரப்பெற்று நிரபேக்ஷனானான். அவன் இப்ப நிரபேட்சன், இனிமே தேவையில்லை அப்பா திருப்தி ஆயிட்டு பூர்த்தி ஆயிட்டு. நிரபேட்சன்னா தேவையில்லாதவன், முன்னாடி ஏதோ ஒரு தேவை விட்டு போச்சுங்கிற மாதிரி இருந்தான். அப்படி இருந்த எம்பெருமானை ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே, பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மன வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை கொடி கோபுரமாடங்கள் சூழ் திருப்பேரான் அடிச்சேர்வது எனக்கு எளிதாயினவாரே. ஆக எம்பெருமான் அவன் தனக்கேதோ லாபம் கிடைத்ததாக ஆழ்வார் திருவுள்ளத்தை பெற்ற உடனே அவன் பரிபூர்ணனாக இருக்கிறதாக அவன் பாவித்துக் கொண்டான். சர்வ ஜகத்துக்கும் ஈஸ்வரனாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து சம்ஹாரம் பண்ணச்சியும் கூட திருப்தி இல்லாதவன், ஆழ்வார் கிடைக்கும் போது திருப்தனானான்னு
பெருமாளுடைய லாபத்தை இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். இப்போது மூணாவது பாசுரத்திலே ஆழ்வார் தனக்கு கிடைக்கிற லாபங்களை எல்லாம் சொன்னார். என்ன லாபம்னா, பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன், பிடித்தேன் நான் எம்பெருமானை பற்றி கொண்டேன், பிறவி கெடுத்தேன் மறுபிறவி இல்லாதபடி, இனிமேல் பிறவியே இல்லாதபடி நான் ஒரு பிறவியை அறுத்தேன், பிணிசாரேன் அந்த பிறவினாலே வரக்கூடிய துக்கங்கள் அதெல்லாம் இனிமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் இருக்கேன், மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயை, அது மட்டும் இல்லாமல் மனை வாழ்க்கையில நல்ல கிரகஸ்த வாழ்க்கையில எல்லா போகங்களையும் அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக சந்தோஷமா இருக்கிறதுன்னு ஒரு மாயை, அந்த மாயையை மடித்தேன், அந்த மாயை இனிமே வேண்டாம் அதை திருப்பி விட்டுட்டேன்னு அர்த்தம், அந்த மாயை எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன், இத்தனை எனக்கு கிடைச்சது. என்ன கொடி கோபுர மாடங்கள் சூழ் திருப்பேரான், இத்தனையும் கிடைச்சப்புறம் கொடியோட கோபுரங்கள்லாம் இருக்கக்கூடிய திருப்பேர் நகரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அடிச்சேர்வது எனக்கு எளிதாயினவாறே அவனுடைய திருவடியை சேர்வது எனக்கு எத்தனை எளிதாக ஆயிற்று, எத்தனை சுலபமாக ஆயிற்று. ஏன்னு கேட்டான்னா, பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் அப்படின்னு என்னுடைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் போயிடுச்சு இல்லையா, நான் மனை வாழ்க்கையில ஈடுபட்டிருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டேன், எனக்கு எத்தனையோ துக்கங்கள்லாம் சாம்சாரிக்க துக்கங்கள்லாம் வந்திருந்தது அதெல்லாம் துக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அதனால துக்கங்களும் போயிடுது, கண்ணாப்பண்ணா நினைச்சிருந்த சுகங்களும் ஆசைப்படலை, எல்லாத்தையும் விட்ட உடனே இந்த திருப்பேர் எம்பெருமானை சேர்வது எனக்கு மிகவும் சுலபமாக ஆகிவிட்டது அப்படின்னு அதை நினைத்து சந்தோஷப்படுறேன். ஆழ்வாருக்கு கிடைத்த புருஷார்த்தங்கள் இதெல்லாம் பிடித்தேன் சூசிட்டு வரலாம். எம்பெருமானை இனி ஒரு நாளும் பிரியாதபடி பற்றினேன், பிடித்தேங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற, பிடித்தேன வெறும் எம்பெருமானை பற்றி கொண்டேன் மாத்திரம் இல்லை, இனிமேல் பிரிவு இல்லாதபடி நன்றாக பற்றி கொண்டேன், பிடித்தேன் எம்பெருமானை இனி ஒரு நாளும் பிரியாதபடி பற்றி கொண்டேன், சுர நர திரியகாதி நானாவித தேக பிரவேசரூப ஜென்மத்தையும் ஜென்ம நிபந்தன துக்கத்தையும் போக்கினேன். பிரிவி கெடுத்தேனா ஜென்மம் போச்சு, இனிமே தேவர்களாக மனுஷர்களாக புழு பூச்சியாலாம் பிறக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. பிணிசாரேன்னா பிணினா அந்த இடத்துக்கு துக்கம்னு அர்த்தம், அதான் வியாதி துக்கம், அதுவும் கிடையாது. இனிமே துக்க ஹேதுவாய் அனாதிகாலம் தொடங்கி இன்றளவும் சொல்லுகிற இந்த பிரகிருதி சம்பந்தத்தையும் நிவர்த்திப்பித்தேன், துக்கத்துக்கு காரணம் பிரகிருதி சம்பந்தம் தானே, அதுதான் மாயைன்னு சொல்ற, அந்த மனை வாழ்க்கையில் நிற்பதோர் மாயையை மடித்தேன், மாயைனா பிரகிருதி, நான் என்ன கிரகஸ்தாசிரமத்திலே இருந்து கொண்டும் அங்கே நிறைய சுகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இப்படியே இதுவே புருஷார்த்தம் இதுவே போரும் அப்படின்னு இருக்கக்கூடியது ஒரு மாயை. அந்த மாயைக்கு காரணம் இந்த பிரகிருதி தான், இந்த சரீரம்னு அர்த்தம், சரீரத்தில் இருக்க வரைக்கும் அதுதான் தோணும், அதை நான் மடித்தேன், இந்த பாவம் எனக்கு வராதபடி திருப்பி விட்டுட்டேன், அதெல்லாம் போறும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரியாக இந்த பிரகிருதி சம்பந்தத்தையும் நிவர்த்திப்பித்தேன், இப்படி திருப்பேரான் அடி சேர்வது எனக்கு எளிதாவதே என்று கணிக்கிறார். திருப்பேரானுடைய திருவடியை சேர்வது எனக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு, ஆனா இத்தனை நாள இதெல்லாம் தானே இருந்துட்டு இருந்தது, வெளி விஷயத்துல ஈடுபட்டுருந்தேன், இப்ப இப்ப வெளி விஷயத்துல ஈடுபாட குறைச்சுட்டுட்டேன், சம்சாரத்துல மேலும் மேலும் பிறந்துட்டு இருந்தேன், இனிமே அப்படி பிறக்கிறதுக்கான வாய்ப்பை குறைச்சுட்டுட்டேன், எம்பெருமானையே பற்றாமல் இருந்தேன், இப்போ அவனை பிரியாத பற்றி கொண்டேன், இனிமே என்ன, இனிமேல் திருப்பேரான் அடி சேர்வது எனக்கு மிகவும் எளிது ரொம்ப சுலபமாக ஆகிவிட்டது. திருப்பேர் திவ்யநகரத்திலே இருக்கிற சர்வேஸ்வரனுடைய திருவடிகளை அடைவது அனாதி சம்சாரியாய் போந்த எனக்கு எளிதாயினவாறே சுகமாக ஆயிடுத்து, என்ன ஆச்சரியம் அப்படின்னு. இந்த இதென்ன ஆச்சரியம் என்று பூர்வோத்தரார்த்தங்களுக்கு அந்த இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுற. பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன்னு அவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டேன், இனிமேல் விடாதபடி பற்றி கொண்டேன், சம்சாரத்தை கெடுத்தேன் நான் எனக்கு வராதபடி பண்ணிட்டேன், பிணிசாரேன் வியாதியோ துக்கமோ எதுவுமே என்னை சாராது அப்படிங்கிற நிலையிலே இருக்கேன், பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கிற ஆசையை விட்டுட்டேங்கிறது ரெண்டாவது இல்ல அர்த்தம். மடித்தேன் மனை வாழ்க்கையில் நிற்பது ஓர் மாயை, மனை வாழ்க்கையில் இருக்கக்கூடியது ஒரு மாயை ஒரு பிரகிருதி,
அதில் தான் எல்லாருக்கும் ஈடுபாடு இருக்கும். அந்த ஈடுபாடை விட்டுட்டேன், அது ஓர் மாயை அப்படிங்கிற. ஏன்னு கேட்டோம்னா மோகத்தை உண்டாக்கி நம்ம அந்த பக்கம் திருப்பி விடக்கூடியது அது. அசங்குச்சித ஞானானந்த நித்திய நிர்மல சுபாவரான ஆத்மாக்களை அந்நியதாகரிக்கும்படி விசித்திர மோகன சக்தியை உடைய மாயை அப்படிங்கிற. ஆத்மா ஆத்மாவை தான் நினைக்கணும், ஆத்மா ஆத்மாவை நினைக்காமல் சரீரத்தையே நினைக்கும், அப்படி பண்ணி விட்டுருது. அந்த மாயைங்கிறது என்ன பண்ணும் கேட்டா, தன்னை பத்தி நினைக்காமல் இன்னொன்னை பத்தி நினைக்க பண்ணும். நம்மளாம் ஆத்மா ஜீவாத்மா தானே, ஆத்மா ஆத்மாவை தான் நினைக்கணும். ஆனா சரீரம் வந்தப்புறம் சரீரத்தை தான் நம்ம நினைச்சிருக்கோம், சரீரத்துக்கு என்னென்ன அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவு நம்மை மோகனம் பண்ணக்கூடியது இந்த மாயை. இந்த மாயையை நான் மடித்தேன் அப்படின்னு. இப்போ மடித்தேன் மனை வாழ்க்கை உள் நிற்பதோர் மாயை. மனை வாழ்க்கையிலே உள்ளே ஈடுபட்டு இருப்பதுன்னு அர்த்தம். புத்திரதார கிரக கஷேத்திர மிருக திருஷ்ணாம் புஷ்கலேன்னு ஒரு ஸ்லோகம் அதை எடுக்கிறாருங்க சாட்சாஸ்வம். புத்திரன் அதாவது அங்க திருக்கச்சிரம்பியுடைய ஸ்லோகம், புத்திர தார கிரக கஷேத்திர அப்படின்னு. சம்சாரத்தில் இருக்க வரைக்கும் குழந்தைகள், மனைவி, மக்கள், கிரகங்கள், நிலங்கள், இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள், இதெல்லாம் பத்திரமா பார்த்துட்டு இருக்கணுங்கிறது தான் பெரிய விஷயமா தோணும். மற்ற எதுவுமே தோணாது. தான் தோணும், தனக்கு அப்புறம் தன் மனைவி தோணும், அப்படி இல்லாட்டா தன்னுடைய குழந்தைகள் தோணும், அப்புறம் பைசாவெல்லாம் தோணும், அப்புறம் வீடு வாசல் தோணும். இதெல்லாம் காப்பாத்திக்கணும், இதுக்காகவே தான் நம்ம வாழ்நாள் முழுக்க அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா. இது அப்படியே மடித்தேன், இதை திருப்பி பெருவாள் கிட்டன் போகணும், அதை பண்ணேன் அப்படின்னு. புத்திரதார கிரக கஷேத்திர மிருக திருஷ்ணாம் புஷ்கலே கிருத்தியா கிருத்திய விவேகாந்தம் பரிபிராந்தம் இத்தஸ்தகம். இப்படியே போயிட்டு புத்திரனா அதுக்கு பௌத்திரன் அப்படின்னு போய் அது குழந்தைக்கு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு இதே சிந்தை இப்படியே போயிட்டு இருக்குது. அதை மடித்தேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையே. கொடி கோபுரம் ஆடங்கள் சூழ் திருப்பேரான் அடிச்சேர்வது. ஆனா இன்னொரு விஷயம் சாட்சா சுவாமி சாதிக்கிறார். ஆழ்வார் இப்ப சொல்றாரே, பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணி சாரேன் மடித்தேன், இதெல்லாம் தானே செய்ததா சொல்றார். ஆனா இதுக்கு முன் பாட்டுலாம் எல்லாமே எம்பெருமான் தான் நடத்துறான், எதுவானாலும் எம்பெருமான் தான் நடத்துறான். திருமாலி திஞ்சோளமேனே சொன்னதையே வியாஜமாக வச்சுண்டு அந்த எம்பெருமான் எனக்கு மேல 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 க்ஷேம பரம்பரையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான், திருமால் வந்து என் நெஞ்சினறிய புகுந்தான் அப்படின்னு என் மனசுல புகுந்தது மாத்திரம் இல்லாமல் எல்லாமே எம்பெருமான் தானே செய்யறான். அதனால எம்பெருமான் அனுகிரகத்தினாலே எல்லாம் நடந்ததுன்னு தானே சொல்லணும். ஆனா ஆழ்வாருக்கு தானே நடத்தின மாதிரி பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரியன் மடித்தேன் அப்படிப்பட்ட எனக்கு அந்த திருப்பேர் நகரான் திருவடியை அடைவது மிகவும் எளிதாகிவிட்டதுன்னு சொல்றேன். இது எப்படி இந்த இந்த பிரகரணத்துக்கு புரிந்தலையே, இந்த கான்டெக்ஸ்டுக்கு புரிந்தலையேன்னு கேட்டா சாக்ஷா சுவாமி சொல்றாரு, அப்படி இல்லை ஆழ்வார் சொல்றது சரியான விஷயம். என்னன்னு கேட்டா ஆழ்வார் வந்து பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் எல்லாம் இதெல்லாம் பெருமாள் தான் பண்ணி வச்சிருக்க, திருமாலிரிஞ்சோட மலையும் சொன்னதை அதே ஒரு வியாஜமா வச்சிருந்து ஆழ்வாருக்கு ஞானத்தை கொடுத்து ஆழ்வாரை பெருமாள் திருவடிகளை பிடிக்க பண்ணார். அதனால ஆழ்வார் பிடித்தார். ஆழ்வாருடைய சம்சாரத்தை அடுத்தடுத்த அதாவது அடுத்தடுத்த ஜென்மத்தை பெருமாள் தான் போக்க பண்ணார். அதனால ஆழ்வார் பிறவி கெடுத்தேன், ஆழ்வாருடைய துக்கங்களை எல்லாம் போக்கினார் பெருமாள் தான். அதனால ஆழ்வார் பிணிசாரேன் அப்படிங்கிறார். எல்லாமே பெருமாள் பண்ணதுதான், ஆனால் பெருமாள் பண்ணது பெருமாள் தனக்காக பண்ணல. அதாவது பெருமாள் வந்து ஆழ்வார் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதனாலே பெருமாள் பண்றாராம். இந்த முன்னாடி நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, திருவாட்டாறு திவ்ய தேசத்திலே பெருமான் மோட்சங்கள் விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான். ஆனால் ஏன் தரலன்னு கேட்டான், ஆழ்வார் சொல்லி செய்யணும் பெருமாள் ஆசைப்படுற. அந்த மாதிரி ஆழ்வார் ஆசைப்பட்டு தான் அதை நடத்தணும் பெருமாளுக்கு எண்ணமா. அதனால ஆழ்வார் ஆசைப்பட்டார், எல்லாத்தையும் பெருமாள் நடத்தி கொடுத்தார். அதனால ஆழ்வார் அந்த பெருமாளுடைய புத்தியினாலே சொல்றார், எல்லாம் ஆசைப்பட்டு தானே பெருமாள் நடத்துற, அப்படிதானே பெருமாள் நடிச்சுட்டு இருக்க, அப்ப நானே நடத்தினதான் பெருமாள் சொல்லிக்கணும்னு எண்ணம். அதனால பெருமாள் திருவுள்ளப்படி நான் சொல்றேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆஜ்ஞாபியோகம் தபஸ்வினாம் என்கிற கணக்கிலே அவன் தனக்கு கிங்கரி பூதனா இருக்கான் என்று ஹர்ஷத்தாலே அருளி செய்தபடியே அப்படி தன்மை சர்வேஸ்வரன் தான் எல்லாத்தையும் பண்ணான், ஆனா நான் ஆசைப்பட்டு அவன் பண்ணபடினால நானே பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லாட்டா அவன் பண்ண மாட்டான், நான் ஆசைப்பட்டா நடத்தி வைக்கணும்னு நடத்தி வச்சிருக்கான். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன்
மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோனு மாயை கொடி கோபுரமாடங்கள் சூழ் திருப்பேரான் அடிச்சேர்வது எனக்கு எளிதாயினவாறே. அது மிகவும் எளிதான இந்த பிரகாரத்தை நினைச்சு நினைச்சு ஆச்சரியத்துல ஆழ்வார் அருளை செய்கிறார். எளிதாயின ஆரே அப்படின்னு சொல்லி இது என்ன ஆச்சரியம், ரொம்ப எளிதாக ஆகிவிட்டதே, இது என்ன விதம் அப்படின்னு. எளிதாயினவாறு என்று என் கண்கள் கழிப்ப கழிதாகிய சிந்தையனாய் கழிக்கின்றேன். கிளி தாவிய சோலைகள் சூழ் திருப்பேரான் தெளிதாகிய சேன் விசும்பு தருவானே. இப்படி எம்பெருமான் எனக்கு இத்தனை க்ஷேமங்களை எல்லாம் செய்தான், அதனாலே நான் பிடித்தேன் பிறவி கெடுத்தேன்னா சொன்னவர். எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒரு க்ஷேமம் எம்பெருமான் இனிமே செய்ய போறான். நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இத்தனையும் பண்ணான், இதுக்கெல்லாம் மேல இன்னொன்னு சொல்ல போறான், செய்ய போறான். என்னன்னு கேட்டா, சேன் விசும்பு தருவானே, அந்த சீவைகுண்ட லோகத்தையே எனக்கு கொடுத்துருவான், சீவிகண்ட லோகத்துக்கு என்ன கூட்டுவான். நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இத்தனையும் பண்ணவன், இதுவரைக்கும் எம்பெருமான் செய்த அந்த கல்யாணங்களை எல்லாம் பேசினவர் இந்த பாட்டிலே, இனிமேல் எம்பெருமான் எனக்கு மோட்சத்தையே விண்ணுலகத்தையே கொடுக்க போகிறானே அப்படின்னு எல்லாம் நிர்ஹயத்துக்குமாக என்கிட்ட இத்தனை பிரீத்தி வச்சுண்டு, ஒரு காரணம் இல்லாமல் திருமாலிரிஞ்சோலை மலைன்னு சொன்னதை வியாஜமாக வைத்துக்கொண்டு இப்படி எல்லாம் பண்ணி எனக்கு மோட்சத்தையும் கொடுக்க போகிறான். கிளிதாவிய சோலைகள் சூழ் திருப்பேரான் தெளிதாகிய சேன் விசும்பு தருவானே. திருப்பேர்ல கிளி எல்லாம் தாங்கிட்டு இருக்கான், ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு. கிளி சந்தோஷத்துல இருந்தா ஒரு இடத்துல இருக்குமாண்டா, பறவைகள்லாம் சந்தோஷம் இருந்தா ஜாலியா பறந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய சோலைகள் இருக்கு, சோலைகள்ல கிளி எல்லாம் சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் ஒரு மரத்துல போய் ஒரு பழத்தை கொத்தும், அங்கிருந்து வேற மரத்துல போய் 100 பழத்தை கொத்தும், ஒரே பழத்தை கொத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே மடங்கி கிடக்காது. சந்தோஷத்துல பறந்து பறந்து இங்க அங்க அங்க போய் பல பழங்களை கொத்தும் இல்லையா. இந்த மாதிரி கிளிகள் தாவி சந்தோஷமா இருக்கிற இடம் திருப்பேர். அந்த திருப்பேரான் தெளிதாகிய சேன் விசும்பு தருவானே, எனக்கு அந்த சேன் விசும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சேன்னா மிகவும் உன்னதமான லத்தம், மிகவும் உயர்ந்ததான விசும்பு ஆகாசம், ஆகாசம்னா இங்க பரமபதத்தை சொல்ற, அதை தருவான், நீ தந்து விடுவான். தெளிதாகிய அப்படின்னா தெளிந்ததான லத்தம், அதாவது சுத்த சத்துவமயமான. சீவைகுண்ட லோகத்துல ரஜஸ் தமஸ் எல்லாம் கிடையாது இல்லையோ, இப்ப இருக்கிற மாதிரி பிரகிருதியில ரஜஸ் தமஸ் எல்லாம் கலந்துருக்கு, அதெல்லாம் அப்ப கிடையாது. சீவைகுண்ட லோகத்துல வெறும் சுத்த சத்துவம்தான் உண்டு, தெளிவுதான் இருக்கே தவிர அஜ்ஞானம் கிடையாது. அதனால தெளிதாகிய சேன் விசும்பு, மிகவும் தெளிந்ததாகிற ரஜஸ் தமசுகள் இன்றிக்கே சுத்த சத்துவமயமாக தெளிந்ததான இருள் தருமா ஞானம் போல் என்றிருக்கே. இந்த லோகம் இருள் தருமா ஞானம், அது தெளிதாகிய லோகம் விசும்பு. அது அப்படிப்பட்ட சேன் உயர்ந்ததான விசும்பு, அந்த பரமவியோமனும் சொல்லப்படுற பரமாகாசம் சொல்லப்படுற சீவைகுண்டத்தை தந்தருளுவான் அப்படின்னு அதை நினைச்சு ஆழ்வார் இப்போ போன பாட்டுல என்ன கேட்டா, தமக்கு யாதிர்ச்சிகமாக பிறந்த அனிஷ்ட நிவர்த்திகளை அனுசந்தித்து விஸ்மிதரானவர் இந்த பாட்டிலே அப்படி யாதிர்ச்சிகமாக வருகிற திருஷ்ட யாதிர்ச்சிகமாக வருதுதான் சீவைகுண்ட வரைக்கும் இப்படி வரப்போகுது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறார். எளிதாயினவாறு என்று என் கண்கள் கழிப்ப கழிதாகி எசிந்தனாய் கழிக்கின்றேன். நான் அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். எத்தனை எளிதாயினவாறு, எம்பெருமாண்டிய திருவடியை அடைதல்ங்கிறது ரொம்ப சிம்பிளாயிடுச்சேன், அடைத்தனும் ரொம்ப கஷ்டமா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. ஆனா திருமாலிரிஞ்சினமலையும் சொன்னதையே வியாஜமாக வைத்துக்கொண்டு எம்பெருமான் என் மனசிலே வந்து புகுந்து என்னை பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிடிசாரேன்னு சொல்லும்படியா பண்ண அப்புறம் திரும்ப அந்த எம்பெருமான் திருவடியை அடைவதுங்கிறது ரொம்ப எளிதாயிடுச்சு. அந்த எளிதாயிடுத்தேங்கிறத நான் நினைச்சு நினைச்சு பார்த்து என் கண்கள் கழிப்ப, என்னுடைய கண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க, கழிதாகிய சிந்தையனாய் கழிக்கின்றேன், என் மனசுலையும் சந்தோஷம், என் கண்ணிலையும் சந்தோஷம், எல்லாத்துலையும் சந்தோஷம் இருக்கு. என்னங்கிட்ட சுதுர்லபமான விஷயம் இங்கனே நமக்கு எளிதாவுதே, ரொம்பவும் துர்லபம், யாருக்கும் கிடைக்காது, தபஸ்லாம் பண்ணாதான் கிடைக்குங்கிற விஷயம் ரொம்ப சிம்பிளா கிடைச்சிருத்தே அப்படின்னு என் கண்கள் கழிப்ப, என்னுடைய கண்கள் சந்தோஷப்பட, கண்கள்னாலே எம்பெருமானே பார்த்து சந்தோஷப்படும் அப்படின்னாலே அந்த முடியானே மூவுலகம் தொழுதே தும் சீரடியானே அப்படின்னா அந்த வாசகத்துல என்று கிடக்கும் என் கண்களே காண கருதும் என் கண்ணே அப்படிலாம் சொல்ற. பெருமாளை பார்க்கணும் கண்ணு துடிச்சுன்னு இருக்கு,
இப்போ அந்த பெருமாளை சேவிக்கிறபடினால என் கண் அப்படியே கழிச்சுன்னு இருக்கு. அப்போ கழிதாகிய சிந்தனாய், கண்கள் கழிக்கிறது மாத்திரம் இல்லை, கண்களுக்கு ஆனந்தம் மாத்திரம் இல்லை, சிந்தை மனசு. ஏன்னா மனசுக்கும் சந்தோஷம், மனசுல எம்பெருமான் வந்து இருப்பானான்னு பார்த்து இந்த காலம் போக, இப்போ என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு இருக்கிறபடினால, இப்போ வந்து திருப்பேரான் வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு இருக்கிறபடினால மனசு சந்தோஷமா இருக்கு. முன்னே மனசுல பெருமாள் வருவானா அப்படின்னு இருந்துதான் முன்னாடி அப்படின்னு. நெடியானே அப்படின்னு ஆழ்கடலை கடைந்தாய் புள்ளூர் கொடியானே என்று கிடக்கும் என்னெஞ்சமே, என் மனசு இப்படியே கிடக்கும், தவிச்சுன்னு கிடக்கும். நெடியானே புள்ளூர் கொடியானே அப்படின்னு இதெல்லாம் சொல்லி என் மனசு தவிச்சுன்னு இருக்கும். இவன் என் மனசுக்குள்ள வருவானான்னு தவிச்சுன்னு இருக்கும் தான் முன்னாடி. இப்ப மனசுக்குள்ள என் பெருமான் வந்து பேரேன்னு சொன்ன அப்புறம், இங்கே இருந்த அப்புறம் என் மனசு கழிக்கிறது, என் கண் கழிக்கிறது. கண் கழிக்கிறது அழகான விஷயம், அதான் சந்தோஷங்கிறது கண்ணு தெரியும். ஒருத்தருடைய சந்தோஷமோ துக்கமோ இல்ல பயமோ பிரீத்தியோ எல்லாமே கண்ணு தெரியும் இல்லையோ. ஆனால் ஆழ்வாருடைய மனசுல சந்தோஷம் மாத்திரம் இல்லை, கண்ணுலயும் சந்தோஷம். ஏன்னா இப்ப கண்ணால பார்க்க போறேன்னு நினைச்சிருந்தா இப்ப பெருமாளை சேவிக்கிறா, அப்ப கண்ணுலயும் சந்தோஷம். அப்போ மனசுக்கும் சந்தோஷம், கண்ணுக்கும் சந்தோஷம், அதனால ஆத்மாவுக்கும் சந்தோஷம். கழிதாகிய சிந்தையனாய் கழிக்கின்றேன், அப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். முடியா நேயில் கரணங்களும் தாவுமாய் விடைத்தவர், இங்கே அந்த கரணங்களும் தாவுமாய் கழியான் என்றும் முடியானே அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்க திருவாய்மொழியில, எல்லா இந்திரியங்கள்னாலே எம்பெருமானே அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு ஆழ்வார் பாடுறார். சுவாமி தேசியன் கூட ரகசியத்து விசாரத்தை சொல்றார், முடியா நேயில் விடைத்த கரணங்கள் அப்படிங்கிறார். முடியானே அந்த திருவாமையில கரணங்கள் இந்திரியங்கள் எல்லாம் கண்ணால எப்ப பார்க்க போறேன், காதால எப்ப கேட்க போறேன் அப்படின்லாம் உருவதில்லை. அப்ப அந்த கரணங்கள்லாம் ஆசையா காத்துட்டு இருக்கான் அங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த கரணங்கள்லாம் இப்ப திருப்தியா இருக்கு, எல்லாம் கண்ணு சந்தோஷமா இருக்கு. கண்ணுங்கிறது உதாரணம், எல்லா இந்திரியமும் சந்தோஷமா இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கு, அதனாலே ஆத்மா அப்படியே கழித்து கொண்டு இருக்கு அப்படின்னு. எல்லாம் ஆனந்தத்துல சாகரத்துல மூழ்கி இருக்கு. எளிதாயினவாறு என்று என் கண்கள் கழிப்ப கழிதாகிய சிந்தையனாய் கழிக்கின்றேன். கழிதாகிய சிந்தையனாய் மனசு சந்தோஷப்படுறதுன்னு அர்த்தம். கழிக்கின்றேன்னா ஆத்மாவுடைய சந்தோஷம், அது என்ன மனசு சந்தோஷம், ஆத்மா சந்தோஷம் அப்படின்னா மனசெல்லாம் ஒரு கரணம் தானே, அந்த கரணத்தினாலே ஆத்மாவுக்கு தான் சந்தோஷம் வரும். அதனால கண்ணு சந்தோஷமா இருக்குன்னா கண்ணுக்கு சந்தோஷம் கிடையாது, ஆத்மாவுக்கு தான் சந்தோஷம். ஆனா கண் வழியா அது வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியாக மனசு சந்தோஷப்பட ஆத்மாவுக்கு சந்தோஷம். கிளிதாவிய சோலைகள் சோழ் திருப்பேரான், கிளிதாவியாங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னேன் நானு, அதுவும் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். அதான் ஜாலியா பறந்துருக்கு. பல புஷ்ப மகரந்த சமிருத்தி ஜனித ஹர்ஷ கோலாகலத்தாலே சுகாவளிகள் இதஸ்தத சாகாசு சஞ்சரியா நின்றுள்ள சங்கத்துல அழகா சொல்ற, நிறைய பழம் நிறைய புஷ்பம் தேன்கள் எல்லாம் கடிச்சனால கிளி சந்தோஷத்துல இங்கேயும் அங்கேயும் தாவிட்டு இருக்கான் உத்தியானத்தை தோட்டத்துக்கு. அப்ப திருப்பேர்ல எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். கிளி தாவிய சோலைகள் சோழ் திருப்பேரான் தெளிதாகிய சேன் விசும்பு தருவானே, அந்த ஆகாசத்தையும் திருப்பேரான் எனக்கு கொடுத்து விடுவான், பரம பதத்தையும் கொடுத்து விடுவான் அப்படின்னு தன்னுடைய லாபத்தை சொல்லச்ச உயர்ந்த லாபம் கூட வரப்போறதுன்னு சொன்னார். வானே தருவான் எனக்காய் என்னொட்டி ஊனே குறும்பை இதனுள் புகுந்து இன்று தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான் தேனே பொழில் தென் திருப்பேர் நகரானே. இந்த பாட்டுல சொல்ற விஷயம், சீவை குண்டத்தையே கொடுத்தான் அப்படின்னார், கொடுக்க போறான்னார். அது சற்றுன்னு கொடுத்துட முடியாதே, அனாதி காலமா சேர்த்து வச்ச பாபங்கள்லாம் இருக்கே, தடைகள்லாம் இருக்கே அப்படின்னா அந்த தடைகள் மொத்தத்தையும் போக்கடிச்சு சீவை குண்டத்தை கொடுப்பான். தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான், தடுமாற்ற வினைகள் இருக்கு இல்லையா, பாபங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தானே தவிர்த்தான், எல்லாத்தையும் அவனே போக்குறான். இந்த சரீரத்துக்குள்ள இருந்து தடுமாற்ற வினைகள்னா தடுமாற பண்ண வைக்கிற வினைகள் இருக்கும், நமக்கு ஒரு தடுமாற்றம் வருது இந்த பாபங்கள்னாலே. என்ன பாபம் என்ன பண்ணிட்டேனே தெரியல நமக்கு, அதனால ஒரே தடுமாற்றமா இருக்கு நமக்கு. ஏ என்ன பாபம் பண்ணேனோ இப்படிலாம் கஷ்டப்படுறேன், அது தெரிஞ்சிருந்தா பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
அட்லீஸ்ட் அதாவது தெரிஞ்சா பரவாயில்ல, நீ போன ஜென்மத்துல இந்த பாபம் பண்ண அதான் பலன் இப்போ அப்படி தெரிஞ்சுட்டா அட்லீஸ்ட் அந்த பாபமாவது பண்ணாம இருக்கலாம் இல்லையா. இந்த ஜென்மத்துல துக்கம் வருது, இதுக்கு காரணம் ஏதோ பாபம் பண்ணிருக்கும், என்ன பாபம் பண்ணிருக்கோம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நிம்மதியா நம்ம இனிமே அதை பண்ணாம இருப்போம், அதுவும் தெரியாது நமக்கு, அதனாலதான் தடுமாறின் இருக்கும், எதை பண்றது எதை பண்றது, பண்ண பாப்பத்தையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம், பண்ண தண்டனையே அனுபவிச்ச தண்டனையே திருப்பி திருப்பி அனுபவிச்சுருக்கோம். இதான் தடுமாற்ற வினைகள், நம்மளை தடுமாற பண்ணக்கூடிய வினைகள். இந்த பாபங்களை அப்படியே ஒழிக்கிறானாம் எம்பெருமான். இங்க தானே தானாகவே வந்து தடுமா, அதுக்காக நான் ஒரு உபாயம் பண்ணல, சீவை கொண்டதுக்கு எப்படி உபாயம் பண்ணலையோ அந்த மாதிரி இந்த வினைகள் போறதுக்கு நான் ஒரு உபாயம் பண்ணல. அந்த திருமாலை விஞ்சோலை மலையும் சொன்னதிலே வியாஜமாக வைத்துக் கொண்டு என் மனசிலே இருக்கக்கூடிய நெஞ்சினரே புகுந்த எம்பெருமான் தானாகவே என்னுடைய பாபங்களை போக்கி எனக்கு தடைகளை போக்கி எனக்கு அந்த சீவை குண்டத்தை தருவான். தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான், தடுமாறுகின்ற வினைகளை எல்லாம் தானே தவிர்த்தான். யாரு? தேனே பொழில் தென்திருப்பேர் நகரானே, நல்ல தேன் சேர்ந்திருக்கக்கூடிய பொழில், ஏன்னா புஷ்பம் இருக்கும் இல்லையா, புஷ்பத்தெல்லாம் தேன் சேர்ந்திருக்கு, அதனால தோட்டமே தேன் தோட்டங்கிற மாதிரி அவ்வளோ நிறைய தேன் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தோட்டங்கள் இருக்கக்கூடிய திருப்பேர் நகரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்ணான்னா, வானே தருவான் எனக்காய், எனக்கு வானே தருவான், அந்த சீவி குண்ட லோகத்தையே தருவான். வானே தருவான் எனக்காய், எனக்காக வானே தருவான், சீவி குண்ட லோகமே கூட கொடுத்துருவான். வானே தருவான்னா என்ன அர்த்தம்னா அதையும் கொடுத்துருவான் அர்த்தம். இன்னும் இந்த லோகத்துல இருக்க வைத்து, இன்னும் பூலோகத்திலே இருக்க வைத்து, திருவாய்மொழி பாட வைத்து, கைங்கரியம் கொள்ளுகை எல்லாம் இருக்கையோ அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு சீவை கொண்டும் கொடுப்பான். இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு, பாச்சியர் முடிய போறது. இப்ப திருவாய்மொழி பாடுறதெல்லாம் இருக்கட்டும், வானே தருவான் திருவாய்மொழி எல்லாம் சீக்கிரம் ஒரு சாத்து முறையை பண்ணிட்டு எனக்கு அந்த நல்ல சேவையை கொடுப்பான் என் பெருமான். வானே தருவான் எனக்காய், 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 என்னோடு எனக்காக இந்த வானையே தருவான். என்னோடொட்டி ஊனே குறும்பை இதனுள் புகுந்து, அது மட்டும் இல்ல, இந்த மாம்சமா இருக்கக்கூடிய இந்த குறும்பை இருக்க இந்த சரீரம், குறும்பைன்னா குடு கூண்டுன்னு அர்த்தமா, அதிகேயமான பிரத்யட்ச சித்தமான கூண்டு போலே இருக்கிற என்னுடைய தேகத்துக்குள்ளே, என்னுடைய தேகத்துக்குள்ள வந்து புகுந்திருக்கான் இப்போ. ஊனே குறும்பை இதனுள் புகுந்து என்று என்னுடைய பாபத்தை போக்கணுங்கிறதுக்காக என்னுடைய மனசுக்குள்ள புகுந்த மாதிரி என்னுடைய சரீரத்துக்குள்ள, அதுவும் ஊன் ஏய், ஊன்னா மாம்சம் இருக்கும், மாம்சங்கள்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கோ, மகா மோசமான சரீரம், இது ஒரு கூடும் கூண்டு மாதிரி இருக்கு, இதுல உள்ளுக்குள்ளே புகுந்து வந்து ஊனே குறும்பை குறும்பை இதனுள் புகுந்து இன்று தானே உள்ளுக்குள்ள வந்து புகுந்துருளினான். இன்று அப்படின்னா இத்தனை நாளா புகுறல, திருமாலிரஞ்சேரி மோலையும் சொன்னப்புறம் அதே வேதமா வச்சுன்னு சட்னு வந்துட்டான். தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான், தடுமாற்ற வினைகளை எல்லாம் பிரதிபந்தங்களை எல்லாம் அவனே போக்கினான். தேனே பொழில் தென்திருப்பேர் நகரானே, இதுல இன்னொரு விஷயம், என்னோடு ஒட்டி அப்படின்னு இருக்கு. என்னோட ஒட்டினா என்னோடு நன்னா சேர்ந்து என் உடம்புல வந்து ஒட்டி இருந்தான்னு அர்த்தம் கிடைக்கிறது, ஆனா அந்த அர்த்தம் சொல்லல. ஒட்டி அப்படின்னா என்னோட பிரதிஜை பண்ணி அப்படின்னு அர்த்தம் சொல்ற, ஒட்டுதல் பிரதிஜை பண்ணுதல் அப்படின்னு வேற வியாக்கியானம் பண்ணிருக்க. ஒட்டி ஒட்டுதல்னா பிரதிஜை பண்ணுதல் அர்த்தம், நான் ஆழ்வார் மனசை விட்டு போக மாட்டேன், நான் எப்படியோ மனசுக்குள்ளே புகுந்து நான் வந்து இவருடைய பாபங்களை போவேன் பிரதிஜை பண்ணி இருக்கானோ. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டான்னா, நான் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன், எம்பெருமானை என் மனசுலே விட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு நான் எம்பெருமானை என் மனசுக்குள்ளே உள்ள வரவழைக்க மாட்டேன், நான் அது பதிலாக வேற ஏதோ விஷயங்கள தான் ஈடுபட்டு இருப்பேன்னு ஏதோ பிரதிஜை பண்ண மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ற காரியங்கள்லாம். ஆனா அப்ப எம்பெருமான் பார்த்தானா நம்ம மனசுக்குள்ளே வந்து போகிறோம்னு நினைக்கிறான், ஆனா நாமளும் அவனை விட மாட்டோம், உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளேயே உள்ள விட மாட்டோம், எங்களுக்கு மனசுக்குள்ள எத்தனையோ விஷயம் இருக்கு அப்படின்னு நாம பிரதிஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பார்த்தான் பெருமான், தானும் ஒரு பிரதிஜை, நான் உன் மனசுக்குள்ளே வராமல் இருக்க மாட்டேன், உன் நெஞ்சு நிறைய புகுருவேன், தானும் ஒரு பிரதிஜை பண்ணி வரணும், எப்படியானால் ஆயுதம் எடுக்க வைப்பேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன், கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் பிரதிஜை பண்ணா, பீஷ்மர் ஆயுதம் எடுக்க வைப்பேன் பிரதிஜை பண்ணா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரியாக
இப்ப என்ன கேட்டான்னா, நான் உன்னை மனசுக்குள் விடுவிக்க மாட்டேன் அப்படின்னு நாம பிரதிஜை பண்ண பெருமாள் பார்த்த என்ன ஆனாலும் இவன் மனசுக்குள்ள போக முடியலையே, இவன் என்ன பிரதிஜை பண்ண மாதிரியாக நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறானே, அப்படியானா நானும் ஒரு பிரதிஜை பண்றேன், இவன் மனசுக்குள்ள போகாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி திருமாலி விஞ்சாலை மலையன்னு சொன்னதையே வியாஜமாக என் மனசுக்குள்ளே வந்து புகுந்து நிறைந்து நிற்கிறான். அதான் என்னோடு ஒட்டி அப்படின்னா என்னோட பிரதிஜை பண்ணி நான் ஒரு பிரதிஜை பண்ண அதுக்கு நேர் எதிராக அவன் ஒரு பிரதிஜை பண்ணி உள்ளே வந்து இருக்கான்னு அர்த்தம். அதைதான் பிள்ளான்னு சொல்ற, நமக்கு அவன் திருநாட்டை தந்தொழுகைக்கு நம் பக்கரிலே பிரதிபந்தகங்கள் இல்லையோ என்னில் அப்படின்னு இந்த பாட்டுக்கு அவதாரிகை. தடையெல்லாம் இருக்கே, அனாதிகாலமான பாபங்கள் இருக்கே, அவன் எப்படி மோட்சம் தருவான்னு கேட்டா அந்த தடைகளையும் போக்குவான் பாபங்களையும் போக்குவான்னு சொல்றது இந்த பாட்டு. திருப்பேர் நகரான் எனக்கு வானே தருவானாய், நான் உன்னோடு ஒட்டேன் எண்ணிலும் என்னை வென்று பிரசஸ்யவாகிலும் புகிரக்கிடவனாய். நம்ம என்ன சொல்றோம், நான் உன்னோடு ஒட்டேன், நான் உன்னோடு சேரமாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட என்னை ஜெயித்து பிரசஹ்யன பிரசஹ்யன பலாத்காரமாகவாவது உள்ளுக்குள்ள வந்துடுறான். ஒட்டி கொண்டு அத்தியந்த ஹேயமான என்னுடைய இந்த பிரகிருதியிலே புகுந்து தானே அந்த பிரதிபந்தகங்களையும் போக்கி அருளினான். அதான் என்னோடு ஒட்டி நான் பிரதிஜை பண்ணதுக்கு மேல அவன் ஒரு பிரதிஜை பண்ணி இந்த சரீரத்துக்குள்ளே புகுந்து இந்த மனசுக்குள்ளே புகுந்து இங்கே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான் பிரதிபந்தகனால் பாகங்களை அவன் போக்கி அருளினான். ஏன்னா எனக்கு மோட்சம் தரணுங்கிறதுக்காக, வானே தருவான் எனக்கு மோட்சம் வான் தரணுங்கிறதுக்காக இந்த பாப்பங்களே அவன் போக்கடிக்கிறான். அதை அவன் எத்தனை சிரமப்பட்டு நான் விடாட்டா கூட அவன் வந்து உள்ளுக்குள்ள இருந்து போக்கடிக்கிறான். வானே தருவான் எனக்காய் என்னோடு ஒட்டி ஊனே குறும்பை இதனுள் புகுந்து இன்று தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான் தேனே பொழில் தென்திரு பேரானே. தானேங்கிறது முக்கியம், தானேதான் எல்லாத்தையும் பண்றான், மோட்சத்தையும் கொடுக்குறான், அந்த பாப்பங்களே தானே போக்குறான். இதுக்காக நான் ஒண்ணு தனியா பண்ண போறது இல்லை. திருமாலின் ஜீவமேலே சொன்ன ஒரு வியாதி இருக்கோ இல்லையோ அதையே வச்சுண்டு மேல 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 என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். பாபம் போன வேணா அதையும் தானே போக்கடிக்கிறான், மனசுக்குள்ள புகழணுமேனா அதையும் தானே வந்து மனசுக்குள்ள புகுந்து இருக்கிறான், திருவாமியை பாட வைக்கணும்னா அதுவும் தானே பாட வைக்கிறான், மோட்சம் கொடுக்கணும் அதுவும் தானே கொடுக்குறான். இந்த ஒரு வியாஜமா வச்சுட்டு எல்லாத்தையும் எம்பெருமான் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதான் பிரதமாஞ்சலி கிங்கரஹான் தேசிகன் சொல்வார் சததூஷணியில. முதல்ல ஒரு அஞ்சலி பண்ணா உடனே அந்த அஞ்சலிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இவனுக்கு நல்ல ஜென்மத்தை கொடுக்குறான். அப்புறம் அஞ்சலிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஞானத்தை கொடுக்குறான், அஞ்சலிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்குறான், அஞ்சலிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ண வைக்கிறான், அஞ்சலிக்கு ஏதாவது பண்ணணும் அவன் அஞ்சலி பண்ணாலும் அதுக்கு இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வச்சு சரணாகதி பண்ண வைக்கிறான். அப்புறம் அன்னைக்கு அஞ்சலி பண்ணானே அவனுக்கு இன்னும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி மோட்சத்தை கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அன்னைக்கு அஞ்சலி பண்ணானே அவனுக்கு இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான், மோட்சத்தை கொடுத்துரு, அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி பிரதம அஞ்சலிக்காக இத்தனையும் பண்றான். அந்த மாதிரி திருமாலிஞ்சோடமலையும் சொன்னதுக்காக எம்பெருமான் என் சரீரத்துக்குள்ளே வந்து புகுந்து நான் விடமாட்டேன்னு சொன்னா கூட நான் உள்ள புகுருவேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணி சரீரத்துக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே புகுந்து நின்று கடைசியில மோட்சத்தை கொடுக்கறதுக்காக இத்தனை என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி எல்லாம் தருவான் எனக்கா நீ என்னோடொட்டி ஊனே குறும்பை இதனுள் புகுந்து என்று தானே தடுமாற்ற வினைகள் தவிர்த்தான் தேனே பொழில் தென் நகரானே. திருப்பேர் நகரான் திருமாலிரஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் என்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் விருப்பே பெற்று அமுதமுண்டு கழித்தையனே அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்த பாசுரத்தை அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்லோகம், லக்ஷ்மி காந்தத்துவ யோகாத் விபதி சகிதையா திவ்ய தேசஸ்திதத்வாத் மோக்ஷோத்யோகாத் ததர்த்தம் கிருத சபததயா சர்வத சந்நிதானாத் திருஷ்ட்யந்த சந்நிவாசாத் அதிவிதரணதஹ ஸ்வஸ்வபாவ பிரகாசாத் ஸ்வாமித்வாத் துஷ்யதீர்த்தம் ஸ்வயம் அனுபதிதஹ ஸ்ரீபதிஷ்சேத்யகாயி. எம்பெருமான் துஷ்யதி, ரொம்ப சந்தோஷப்படுறான் பக்தர்கள் விஷயத்துல பிரீத்தியோடு இருக்கான். ஸ்வயம், அதுக்கு நாம எதுவும் பண்ணாட்டா கூட நிர்கேத்துக்குமாக அவன் திருப்தியா இருக்காங்கிறத சொல்ற. முதல் பாட்டுல லக்ஷ்மி ஏகாந்தத்துவ யோகாத்துன்னு சொன்னான்னு பார்த்தோம்,
ரெண்டாவது பாட்டுல விபதீசகிதையா ஆபத்திலே ரக்ஷகனாக இருக்கான்கிறதா. காரே கடலே மலைகேழ் உலகுண்டும் ஆறாவையிற்றானே, எல்லாம் பண்றதும் ரக்ஷணத்துக்காக தான் பண்றது. அந்த ரக்ஷணம் பண்ண முடியல, ஆழ்வார் விஷயத்தெல்லாம் கஷ்டப்படுறான், கடைசியில இப்படிதான் ரக்ஷணம் பண்ணிடுறான். அதனால எல்லா விதத்திலையும் ரக்ஷகனானவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் பிரளய காலத்துல எல்லாத்தையும் வச்சு ரட்சிக்கிறான்ங்கிறதே எதுக்காக கேட்டா, மறுபடியும் சிருஷ்டி காலத்துல அவளுக்கு ஞானத்தை கொடுத்து அவன் மனசுக்குள்ள தான் புகுந்திருந்து அவளை கூட்டுக்கணுங்கிறதுக்காக. திவ்ய தேசஸ்தி தத்வாது, இதுக்காகவே திவ்ய தேசத்திலே திருப்பேர் நகரிலே கொடி கோபுரம் ஆடங்கள் சூழ் திருப்பேரான் அப்படின்னு சொல்லும்படியாக இவர் மனசுலே வந்து புகுவதற்காகவே திருப்பேர் நகரிலே வந்து இருந்து அதுக்கப்புறம் பேரேன் என்று நெஞ்சினரே புகுந்தான். முதல்ல பேரே வந்து இருந்தவன், அப்புறம் பேரேன் அப்படின்னு வந்து நெஞ்சினரே புகுந்தவனா இருக்கான். மோக்ஷோத்யோகாத் ததர்த்தம் கிருதசபத தயா, அடுத்த வாட்டில மோக்ஷோத்யோகாத் மோக்ஷத்தை கொடுப்பா, சேன் விசும்பு தருவானேன்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா அந்த பாத்திர. கொடுத்த பெருமான் எனக்காக, நான் அவனை படுத்து அப்புறம் அவனை பற்றினேன், நான் எம்பெருமானை பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் அப்படின்னு சொன்னவர். அதுக்கு மேல எல்லா சேன் விசும்பு தருவானே, மோட்சத்தையுமே எம்பெருமான் தருவான் அப்படிங்கிறபடினால மோக்ஷோத்யோகாது மோட்சத்தை கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறான். ததர்த்தம் கிருதசபத, அதுக்காக சபதம் பண்ணியிருக்கானோ அதான் என்னோடு ஒட்டின்னு சொன்னார் இல்லையா, என்னோடு ஒட்டின்னா பிரதிஜை பண்ணியிருக்கிறான், சபதம் பண்ணியிருக்கான். ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே புகுந்து ஆழ்வ உள்ளுக்குள்ளே தருவான் அப்படிங்கிறதுக்கு தருவேன் தராமல் விடமாட்டேன் அப்படின்னு இருக்கானா. ததர்த்தம் கிருத்த சபதையா, அதுக்காக சபதமே பண்ணிருக்கான் பிரதிஜையே பண்ணியிருக்கான் அப்படின்னு இருக்கிற பிடினால அப்படின்னு இந்த பாட்டினுடைய சாரம். சர்வத சந்நிதானாத்துங்கிறது அடுத்த பாட்டு நம்ம நாளைக்கு அப்புறம் தான் பார்க்க போறோம். இப்படியாக திரும்பினாலே தானே பக்தர்கள் விஷயத்திலே சந்துஷ்டனாக விஷயத்தை பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.